Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. In the video, we will talk about the paramedical degree course. We will go to government medical college la, or paramedical degree course. We will go to counseling. We will go to counseling. We will go to a course in government college. We will go to the college and get admission. We will go to the admission and pay the tuition fee and admission fee. We will pay the fee. We will refund the fee. We will pay the fee. What criteria basis? நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சோ ஃபர்தரா நம்ம கண்டென்ட்ட பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா ப்ளீஸ் உங்க फ्रेंड्स நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து என்கரேஜ் பண்ணுங்க எனக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு மோட்டிவேஷனுமே எனக்கு ரொம்ப முக்கியமானது அண்ட் ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் லைக் BPT B.Pharm நர்சிங் இந்த கோர்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் கிடைக்கிறது வந்து எப்படின்னா நமக்கு எந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கு அதாவது two types of category irukku onnu vandu ungalku kadacha paramedical degree course vandu government seats in government college la kadikirathu innonu vandu government quota seats in self financing college la kadikirathu indha rendu type of category ku me nammalku tuition fee vandu eppo endha cases la nammalku refund aagum abingiradha so enna cases appdi paathinga nammalku indha course vandu counseling moolama povom so first vandu nama government seats in government college eduthukalam adu vandu nammalku enna kadachirukko adha vandu provisional allotment order appdi solittu nammalku kudupanga idhukku பேர் என்னன்னா தி ப்ரொவிஷனல் அலாட்மென்ட் ஆர்டர்ங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் உங்களுக்கு இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியா நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு கோர்ஸ் பாராமெடிக்கல் கோர்ஸ் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல இந்த கேண்டிடேட்க்கு ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல நம்ம வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல நமக்கு கிடைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குனால மட்டும்தான் நம்மளுக்கு ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ அந்த பேசிஸில் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச கோர்ஸ் இது இந்த கோர்ஸ் வந்து அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் வேறு கோர்ஸ் கேட்டது வந்து BPT கேட்டிருக்காரு ஓகே அட் த டைம் ஆஃப் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி கிடைச்சிச்சு இல்லைங்களா அந்த காலேஜ் இந்த கவர்மெண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுடணும் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து அட்மிஷன் ஃபீ வந்து பே பண்ண சொல்லுவாங்க ஆக்சுவலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய அட்மிஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டியூஷன் ஃபீ வந்து 3000 மட்டும்தான் இது இட் எக்ஸ்க்ளூடு உங்களுடைய மெஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆயிரும் டியூஷன் ஃபீ அட்மிஷன் ஃபீ மட்டும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 3000 மட்டும்தான் வாங்குவாங்க எல்லா கோர்சஸ்க்குமே அது வந்து 3000 தான் ஸோ அந்த சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் ஓகே மேடம் நான் அங்கே போய் போட்டேன் அங்கே வந்து ஒரு 3000 நான் கட்டிட்டேன் நான் வந்து எனக்கு ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் வேற கோர்ஸும் வேற காலேஜும் வேணும் அப்போ அந்த டியூஷன் ஃபீ எனக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் ஃபீ கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகுங்க அந்த ரீஃபண்ட் ஆகிற ரிசிப்டை தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் ஸோ இவருக்கு பே பண்ண அந்த 3000 ருபீஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் டியூரேஷனில் அவருக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து எந்த பேசிஸ்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சா ஒரு கேண்டிடேட்டோடைய இது இதே இது இந்த கேசஸ்லேயே அது டைம் ஆஃப் டியூஷன் ஃபீ பெய்ட் அட் டவுன்லோடிங் இதை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நான் ரீஃபண்டபிள் அது வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது எந்த கேசஸ்னா ஒன்று அந்த கேண்டிடேட் வந்து அங்கே போய் அட்மிஷனே போடல ஜாயினே பண்ணல இன்ஃபர்மேஷனே கொடுக்கல அப்படின்னாலுமே அவருக்கு வந்து அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்கண்டினியூ பண்ணாலுமே ரீஃபண்ட் ஆகாது ஸோ இந்த பேசிஸ் இந்த ரெண்டு பேசிஸில் இந்த டிஸ்கண்டினியூ அண்ட் டஸ் நாட் ஜாயின் த கோர்ஸ் அப்படிங்கிற பேசிஸ் வந்து இதுக்கு நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் கால்ட் இஸ் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அதுக்கு பேர் வந்து டிஸ்கண்டினியூஷன் ஃபீ ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணுனா 1 lakh ஒரு அபதாரம் கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஃபைன் அதாவது பேமெண்ட் ஃபீன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபைனோட கட்ட சொல்லுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப செப்பரேட் குழப்பிக்கிடாதீங்க டிஸ்கண்டினியூஷன் ஃபீங்கிறது வேற இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கிடைச்சிருக்க ஒரு கோர்ஸ் அதை போய் நீங்கள் போடுறீங்க அந்த கிடைச்ச புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போடும்போது பே பண்ண சொல்லக்கூடிய ஃபீஸ் தான் அட்மிஷன் ஃபீ அந்த 3000 ருபீஸ் வந்து அங்கே பே பண்ணிடுவீங்க ஆஃப்டர் தட் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் அந்த ஃபீ கிடைக்காம போயிருமா அப்படிங்கும்போது இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸில் கிடைச்சிரும் இது கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அதே இது உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு KMCH-ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் B.Pharm கிடைச்சிருக்கு ஸோ இவரை பே பண்ண சொன்ன அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட KMCH காலேஜோடைய இது எல்லாமே அவர்
போட்ட பில் ரிசிப்ட் பார்த்துக்கோங்க, முகமத் யுஷான்ஸ், இதில் முகமத் யுஷான்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இவருடைய நேமு, தென் இவருடைய பேமெண்ட் பி ஃபார்ம் போட்டிருக்காரு, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ். டோட்டலாக இவர் பே பண்ணது மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் இவர் ஃபீ, எல்லா ஃபீஸுமே மெஸ் ஃபீ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சேர்த்தது வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் 1 lakh வந்து இவருக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இங்கே பெரிய ஒரு குவஸ்டின் மார்க்கே உங்களுக்கு ஏற்படலாம். இவர் வந்து ஆஃப்டர் தட் என்ன பண்ணார்னா, இவருக்கு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாட்டட் டு பிபிடிக்கு வந்து ஜாயின் பண்ணார் இந்த கேண்டிடேட். இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் இவர் வந்து இந்த இதுக்கு தான் இவருக்கு ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் போயிருக்காரு. ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் அவர் கிடைச்சது பி ஃபார்ம் கேஎம்சிஹெச்ல. ஸோ ஃபீஸும் கேஎம்சிஹெச்ல பே பண்ணிட்டார். ஓகே, இந்த இடத்துல அப்போ நான் பே பண்ண இந்த 1 lakh எனக்கு ரீஃபண்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய குவஸ்டின் இங்கே வரும். அப்படின் வேஸ்டாக போயிருமே, நம்ம எதுக்கு ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இவர் வந்து ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் போனதுனால கவர்மெண்ட் காலேஜில் என்ன கிடச்சிருக்கு, பிபிடி கிடச்சிருக்குது. ஸோ இதிலருந்து கேஎம்சிஹெச்லேருந்து ரிலீவ் ஆன அமௌண்ட் டியூஷன் ஃபீ கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு 6 months வந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேசஸில் தான் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அட்மிஷன் ஃபீ வந்து நீங்கள் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய அட்டன் பண்ண காலேஜோ கோர்ஸோ பிடிக்கல, நான் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் உள்ள கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணுற கேண்டிடேட்ஸ். ஸோ அட் த டைம் ஆஃப் நீங்கள் அங்கே அந்த காலேஜ் கன்சர்ன் காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுருணும், இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அட் த டைம் நீங்கள் அங்கே அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அது கவர்மெண்ட்டாக இருந்தால் எல்லா கோர்சஸ்க்குமே 3000, அதுவும் அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டா இன் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு போனாலுமே, சாரி, கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போனாலுமே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணீங்களோ அதுவுமே ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். இந்த டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ, ரவுண்ட் 1 ரீஅலாட்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோ, அந்த கோர்ஸை அந்த கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் இன்ஃபார்மே பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி டிஸ்கண்டினியூ பண்ணாலுமே அந்த டிஸ்கண்டினியூஷன் ஃபீன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த அமௌண்ட்டும் கிடைக்காது. இதுதான் க்ரைட்டீரியா. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் இந்த கவுன்சிலிங்க்கு வந்து ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபீ பே பண்ணுவீங்க. ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 250 rupees வாங்குவாங்க. அந்த கவுன்சிலிங் ஃபீயுமே ரீஃபண்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்டபிள் கிடையாது. ஸோ இதுதான் அட்மிஷன் ஃபீ வேற, கவுன்சிலிங் ஃபீ வேற, டிஸ்கண்டினியூஷன் ஃபீ வேற, இது மூணுமே வேற வேற. இது இந்த டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீங்கிறது இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. ரவுண்ட் 1 இருந்து ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் போறக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆகும். கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்க பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணா நீங்க வந்து டிஸ்கண்டினியூஷன் ஃபீ பே பண்ணணும். கவுன்சிலிங் ஃபீன்னு ஒன்று கேட்பாங்க, அந்த கவுன்சிலிங் ஃபீ வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள். ஓகே, ஸோ இதுதான் ஃபீஸோடைய என்ன என்ன ஃபீலாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும், ரீஃபண்டபிள் ஆகாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே தெளிவாக எக்ஸாம்பிளோட ரிசிப்டோட நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.